இன்னைக்கு வந்து சிக்கன் பக்கோடா செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். உப்பு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, மிளகாய். மிளகாய் வந்து இப்படி பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. வெங்காயம், மிளகாய்த்தூள், காஷ்மீரி மிளகாய்த்தூள், சோள மாவு, கடலை மாவு, சிக்கன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கனை எலும்பு இல்லாமல் எடுத்து வச்சுக்கோங்க. எலும்பு இல்லாமல் எடுத்து வச்சுருக்க சிக்கனை மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். மிக்சியில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்படி சிக்கனை அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை பவுலுக்கு மாட்டிடலாம். இப்போ சிக்கன் பக்கோடாவுக்கு வந்து சிக்கன் அரைச்சி எடுத்தாச்சு. இது கூட ஒரு ஹாஃப் டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் கடலை மாவு, ஒரு கைப்பிடி அளவு வெங்காயம். வெங்காயம் அதிகமாக இருந்தாலும் நல்லதாக இருக்கும். அப்புறம் வந்து கொத்தமல்லி, மிளகாய், கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்துடலாம். அப்புறம் வந்து ஒரு ஸ்பூன் சோள மாவு, சோள மாவு ஒரு ஸ்பூன். அப்புறம் வந்து காஷ்மீரி மிளகாய்த்தூள், கலருக்காண்டி காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்க்குறோம். இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நல்லா தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காய வச்சுருக்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் போட்டு எடுக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. சிக்கனை போடலாம். கொஞ்சம் உதிரி உதிரியாக போடலாம். அடுப்பு வந்து மிதமான சூட்டில் வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து சிக்கன் நல்லா வெந்து அந்த பக்கோடா கஞ்சிக்கு வரும். ரொம்ப ஹீட் வச்சுருந்தீங்கன்னா சிக்கன் வேகாது. வெயிட் பண்ணலாம் சிக்கன் வெந்தோடனே. இப்போ சிக்கன் பக்கோடாவுக்கு சிக்கன் நல்லா வெந்துருச்சு. எடுத்துடலாம். எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். சுவையான சிக்கன் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு. இந்த சேனலுக்கு நீங்கள் இன்னும் புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட அந்த பெல்ஸ் மணியும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் பட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.